ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி சமையல் முருங்கைக்காயை வச்சு சாம்பார் மட்டுமே பண்ணி போர் அடிச்சிருச்சா கவலையே படாதீங்க இன்னைக்கு முருங்கைக்காயில் ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க இப்போ நீளமாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியான நறுக்குன ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம அரிஞ்சு வச்சிருக்க அஞ்சு முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க இத ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நான் சாம்பார் பொடியில் வரமிளகாய் சேர்க்காமல் அரைச்சிருக்கேங்க அதனால இந்த கலரில் இருக்குது தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிருக்கு முருங்கைக்காயும் முக்கால் வாசி வந்திருக்கு இப்போது ஒரு கொத்து முருங்கை இலையை போட்டுக்கோங்க அவசியமாக சேர்க்கணுங்கிறது இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம் இப்போ திருப்பியும் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சிருக்க ஒரு மூடி தேங்காயை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இத நீங்க இப்படியே கூட சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்லாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சுவையான முருங்கை மசாலா சூடான சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க குழந்தைங்க சாம்பார் போர் அடிக்குதுன்னு சொன்னாங்கன்னா இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டேக் கேர்